Hi friends, welcome to Suvaya Madhu. எல்லார் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து காலிஃப்ளவர் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி ஒரு கறி பண்ணலாம். இதுக்கு ஒரு pan எடுத்துக்கோங்க. அந்த panல வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் oil ஊத்திருக்கேன். இப்போ நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இதல சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. அடுத்து காரத்துக்கு ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் அதையும் வந்து இதல சேர்த்துக்கலாம் நான் முழுசா வந்து போட்ல நடுல வந்து கீறி விட்டுட்டேன் பச்சை மிளகாய் இல்லனா வந்து எண்ணெயில படும்போது பெரிச்சிரும் அதனால வந்து நடுல வந்து கொஞ்சம் கீறி விட்டுக்கேன் அப்புறம் வந்து ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கேன் அதையும் வந்து இதல சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட் கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 10 பெப்பர் போட்டுர்க்கேன் 10 டு 15 குள்ள போடுவாங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு நல்லா ஸ்பைசியா வேணும்ங்கறவங்க பெப்பர் வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு chillies ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து சீரகம் எடுத்துர்க்கேன் 1/2 டேபிள்ஸ்பூன் அதையும் வந்து இதல சேர்த்துக்கலாம் நல்லா ब्राउनिश ஆகற வரைக்கும் லைட் பிரவுனா ஆகற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுโกங்க ஹை ஃப்ளேம்ல வெச்சுக்காதீங்க நல்லா வணக்கி விட்டுโกங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வந்து துருவியும் சேர்த்துக்கலாம் இல்ல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன் அதையும் இதல சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு 2 டு 3 நிமிஷம் திரும்ப வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து chillies ஆட் பண்ணிக்கோங்க திரும்ப வந்து வேணும்ங்கறவங்க chili powder ஆட் பண்ணிக்கலாம் இல்லனா chillies ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இது வந்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு ஜார்ல ஷிஃப்ட் பண்ணி நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதுல நாம என்ன சேர்த்துக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஜார்ல ஷிஃப்ட் பண்ணியாச்சு இதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து இந்த மசாலாவை நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த மசாலாவை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு 2 பட்டை 1 கிராம்பு எடுத்து வெச்சுக்கோங்க ஏலக்காய் சேர்த்துக்கறவங்க சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்ப சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு 10 டு 15 இலை வந்து கருவேப்பிலை இலை எடுத்துக்கோங்க அதையும் வந்து இதல போட்டு வணக்கிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ்டா கட் பண்ணிருக்கேன் அதையும் வந்து இதல சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுத்துர்க்கேன் அதாவது 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுத்துர்க்கேன் அதையும் வந்து இதல சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயில வந்து நல்லா பொரியும் போது நல்லா फ्लेவர் வந்து நல்லா இறங்கும் இப்போ வந்து இது நல்லா லைட் கோல்டன் பிரவுன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் இதல வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை வந்து நல்லா ஆயிலியே ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணி வந்து இப்ப ஸ்டார்டிங்ல mix பண்ணவேண்டா நம்ம கொஞ்சம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி mix பண்ணிக்கலாம் இப்ப நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்ப நான் இன்னைக்கு வந்து நான் ஒரு குட்டி காலிஃப்ளவர் வந்து லைட்டா மஞ்சள் கல்லுப்பு ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வந்து இதல சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷா இருக்கு வாங்க சேர்த்துக்கலாம் இதல இது வந்து ஒரு 3 to 4 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க
அந்த மசாலால வந்து கொஞ்சம் நல்லா mix ஆகட்டும் அந்த oil ல வந்து அந்த மசாலாவும் அந்த காலிஃப்ளவரும் நல்லா mix ஆகி வந்தாதான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் அதோட फ्लेवर வந்து நல்லா தெரியும் சோ ஒரு 3 minutes 3 to 4 minutes நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு salt கூட சேர்த்துக்கலாம் salt சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற பொட்டேட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுல வந்து நான் ஒரு ஒரே ஒரு பெரிய பொட்டேட்டோ வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து இதல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொட்டேட்டோல வந்து நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் salt போட்டு தான் வேக வச்சிருக்கேன் சோ salt வந்து கரெக்ட்டா பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து நான் இதல என்ன யூஸ் பண்ண போறேனா சாம்பார் தூள் யூஸ் பண்ண போறேன் गरम मसाला वे मसाल ना यूस पड़े इनकी वो ना वो सांबार तूल यूस पड़पे ना वो वन अंड हाफ टेबल स्पून होटर ना मिक्स पड़को इत स्टेज उ चिल्ली पउडर वा आड पड़को ना तुर व ना और रे टू मूणु निम्सम ना फ्रे पड़को ऐन आलरे वो नम्बर पोटेटो फ्रे पड़ी तटर ई मीन बॉयल पड़ी तटर सो लाइटा मिक्स पड़ी वो नम ग्रेवि रेडी आदि वो नम्बर बउल शिफ्ट पड़ेल नम कॉलीफ्लावर एंड पोटैटो करी रेडी आईटा वो नम्बर कुछ कुतमी तूवी गार्निश पड़ा सापड़ रोम नल वो चपाती परोटा पूरी के रोम नल कर्ड राइसुक्त सापड़ रोम सूपर कंपा ट्रे पड़ी पांग वीडियो उड़ीचंदा लाइक पेर पड़ूंग मरकाम सब्सक्राइब पन्नेंगे पक्कत लेकर बेल आइकन क्लिक पन्ना मरंदरादिंगे अप्पदा नांगा पोड़ वीडियोस वंदे उंगलुक्कु उड़नकुड़े कड़िक्कुम थैंक यू